ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு கோயட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜோட அட்டனமஸ் காலேஜ் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அஃபிலியேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ, என்ஏஏசி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2707. ஸோ 2707 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிடச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் இயர் 2023 கிடச்சிருக்கக்கூடிய கட் ஆஃப். இப்போ நம்ம ஃபுல்லாக தரவை பார்க்கலாம். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன கேட்டகரியில் எப்படி கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த வருஷம் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் ப்ரொசீஜர், கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ், கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர் 8122024545 இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட எல்லா விதமான டவுட்ஸையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. வாங்க கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 148 வந்து கிடச்சிருக்கு, பிசி கேட்டகரியில் 136.5 வந்து கிடச்சிருக்கு, எம்பிசி கேட்டகரியில் 120 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 115.5 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சி கேட்டகரியில் 102 கிடச்சிருக்கு, எஸ்சிஏ கேட்டகரியில் 115.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஓசி கேட்டகரியில் 136.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 111 கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிசியில் 117.5 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சி கேட்டகரியில் 122.5 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிஏ கேட்டகரியில் 111 வந்து கிடச்சிருக்கு, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரியில் 125.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 89 கிடச்சிருக்கு, எஸ்சி கேட்டகரியில் 111 கிடச்சிருக்கு, எஸ்சிஏல 125 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 127 கிடச்சிருக்கு, பிசியில் 115.5 வந்து கிடச்சிருக்கு, எம்பிசியில் 113.5 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிஏல 94 வந்து கிடச்சிருக்கு. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 116.5 வந்து கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிசியில் 86 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 111.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிஜி டிகிரி எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 123.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 107 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 143.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 131.5 வந்து கிடச்சிருக்கு, பிசிஎம்மில் 117.5 வந்து கிடச்சிருக்கு, எம்பிசியில் 126.5 வந்து கிடச்சிருக்கு, எஸ்சிஏ கேட்டகரியில் 109 வந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியில் 132.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 116 கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிசியில் 117 கிடச்சிருக்கு, எஸ்சிஏல 120.5 வந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 122 கிடச்சிருக்கு, பிசியில் 95.5 வந்து கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிசியில் 93 கிடச்சிருக்கு, எஸ்சியில் 100.5 கிடச்சிருக்கு, எஸ்சிஏல 103.5 வந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 131.5 கிடச்சிருக்கு, பிசியில் 110 கிடச்சிருக்கு, எம்பிசியில் 107 கிடச்சிருக்கு, எஸ்சிஏல 117 கிடச்சிருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓசி கேட்டகரியில் 136.5 வந்து கிடச்சிருக்கு, பிசியில் 123.5 வந்து கிடச்சிருக்கு, பிசிஎம்மில் 125.5 வந்து கிடச்சிருக்கு, அதே மாதிரி எம்பிசியில் 119.5 வந்து கிடச்சிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியில் 108 வந்து கிடச்சிருக்கு, அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் 100 வந்து கிடச்சிருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 128 கிடச்சிருக்கு, அதே மாதிரி பிசியில் 108.5 வந்து கிடச்சிருக்கு, எம்பிசியில் 86 கிடச்சிருக்கு, அது எஸ்சியில் 106 வந்து கிடச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இது தமிழ் மீடியமில் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ் மீடியமில் கூட இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் அவைலபிளில் இருக்குது. ஸோ ஓசி கேட்டகரியில் 98.5 வந்து கிடச்சிருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது 2023 இயர்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நவ் 2024 இந்த இயர்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியணும், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது என்னுடைய கரியருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில், தாராளமாக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பர் 8122024545 இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி எங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.